வியூவர்ஸ், நான் மலர்விழி பிரபாகரன். இன்னைக்கு நம்ம வீடியோல மஷ்ரூம் வச்சு ரெண்டு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். வாங்க, டெய்லி வெஜிடபிள் சாப்பிட்டே உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், டிஃபரெண்டாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காளான் ஃப்ரைல எல்லா ரைஸுக்குமே இது சைடிஷா மேட்ச் ஆகும். இப்ப நம்ம காளான் வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து அதை கிளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிங்க, நல்லா பொடியாக கட் பண்ணிங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் எடுத்துங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ கடாய் வச்சுங்க. அடுப்பத்தை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துங்க. வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிங்க, அப்போ தான் வறுவல் நல்லாயிருக்கும். நல்லா வேகமாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து சேர்த்து வதக்கிக்கிட்டே இருங்க. அது நல்லா செவந்ததும் அது கூட உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு போட்டால் தான் நல்லா வெங்காயம் வதங்கி செவந்து வாசனை வரும். கூட கொத்தமல்லி கருவேப்பிலையை பாதி சேர்த்துக்குங்க, கடைசியாக மீதி பாதியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்க, இதை சேர்த்துக்குங்க மஷ்ரூம். மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கிறதுலையே மஞ்சத்தூளையும் சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடி பிடிச்சிடாத அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். காளான் நனைகிற அளவுக்கு தண்ணி விடுங்க போதும், குறைவான தண்ணியே போதும். காளானே தண்ணி விடுறதுனால காளானுக்கு ரொம்ப தண்ணி நீங்கள் ஊற்றாதீங்க. காளான் நனைகிற அளவு தண்ணி விட்டால் போதும். இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பை தீயை வேகமாக வச்சு வெயிட் பண்ணுங்க. இப்போ இடையில திறந்து பார்த்துக்குங்க, தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இப்போ கிளறி விட்டுக்கலாம். இந்த காளானை இதோடையே நீங்கள் நிறுத்துனீங்கன்னா சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும், தொட்டுக்கலாம். நீங்கள் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்ணுன்னா இன்னும் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ திரும்ப 5 நிமிஷம் நம்ம மூடி போடணும். இது எல்லா ரைஸ் கூட கலந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் மேலே எலும்பி வருது பாருங்கள்.
இது நமக்கு முடிஞ்சிடுச்சு, காளான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்குங்க. இதோட கடாயிலேயே சாதத்தை போட்டு காளானோட கலரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசசாதம், எல்லா குழம்பு எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த ஃப்ரை. அடுத்ததான் நம்ம காளான் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. காளான் பாயா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்னோட ஃபேவரட் டிஷ் கூட. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இது ஒரே குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு எப்படி தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு பேக்கு காளான் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுங்க. பொடியாக கட் பண்ணிங்க. சோம்பு தூள் ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன், ரெண்டுலேருந்து ரெண்டரை கூட போட்டுக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் அதை கூழாக்கிங்க, அரைச்சிங்க. எனக்கு சின்ன தக்காளியாக இருந்ததுனால நான் 2 போட்டுக்கிட்டேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2. இப்போ குக்கர் வச்சுங்க. குக்கர் சூடு இருந்ததும் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் காஞ்சதும் சோம்பு தூள் சேர்த்துங்க. சோம்பை மிக்சியில் பவுடர் பண்ணிங்க, சோம்பு தூளை இதில் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுந்து தீஞ்சிடாத அளவுக்கு வதக்கி விட்டுங்க. அதோட பச்சை வாசனை போகணும் நமக்கு, அது மாதிரி வதக்கி விட்டுங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக 2 பொடியாக கட் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக இது கூட உப்பை சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரத்தில் வெங்காயம் வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்ச கூழ சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்தாதான் நமக்கு ஒரு குழம்பு குழவா ஒரு பதத்துக்கு வரும். இப்போ அது கூட மஞ்சத்தூளை போட்டுங்க. இப்போ கரம் மசாலா தூளை போட்டுங்க. அடுத்ததாக நம்ம குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. தீஞ்சிராத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நமக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். இப்போ குக்கரை விசில் போடாமல் 1-2 நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சு விடலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெய் மேலே கிளம்பி வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுருண்டு எண்ணெயெல்லாம் மேலே எழுந்து வருது பாருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்த பிறகுதான் நம்ம காளானை சேர்க்கணும். இப்போ காளானை சேர்த்துக்கலாம். இப்போ காளான் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ மிக்சி ஜார் என்ன, மிக்சி ஜார் தக்காளி அரைச்சோம்ல, அதுலேயே அதை நம்ம கழுவி விட்டுடலாம். காளான் நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க.
இப்போ நல்லா கலரி விட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி வெயிட் போட்டு 3 விசில் வைப்போம். உங்களுக்கு விசில் வந்துடுச்சு. விசில் வரும்போதே வீடு ஃபுல்லாக ஒரே வாசனையாக இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ குழம்பு பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1-5 நிமிஷம் இதை வெளியிலே வச்சு திறந்தே கொதிக்க விடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிங்க, 1-5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது இட்லி தோசை ரைஸு எல்லாத்துக்குமே செட் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.